அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நாம் இன்றைக்கி அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய போகிறோம். இந்த ஜாதகர் வரும்போது நம்மக்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு டைமில் ரொம்ப நல்ல பீக்கில் போயிட்டு இருந்தேன், ஒரு டைம் எனக்கு ரொம்ப லாஸ் ஆச்சு, அது எந்த டைம்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். எக்ஸாக்டாக கூட சொல்ல வேண்டியதில்லை, ஒரு தோராயமாக சொல்லுங்கள் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம அப்போ வந்து அவர் ஜாதகத்தை பார்த்துக்க நம்ம எடுத்துக்கொண்ட நேரம் அப்படிங்கிறது ஜாதக கட்டத்தை போடுற அந்த நேரம் தான். அந்த நேரத்தை பார்த்ததுமே நம்ம வந்து இதுதான் அவருடைய ஜாதக கட்டம். இதில் என்ன ஒரு நிகழ்வு நமக்கு பார்த்தோன்னு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவர் இப்போ வரும்போது அவருடைய இப்போ ப்ரெசண்டில் அவருக்கு போயிட்டுருக்க லக்னம் சிம்ம கடக லக்னம். இதுக்கு முன்னாடி ஆறாவது லக்னம், இவருடைய பிறப்பு லக்னத்திலிருந்து ஆறாவது லக்னம், இந்த ஆறாவது லக்னம் போகும்போது தான் அவர் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஏல்பியுடைய கான்செப்ட். ஏன்னா பிறப்பு லக்னத்திலிருந்து ஆறாவது லக்னம் அச்சய லக்னம் போச்சுனாவே அவங்க ருண ரோக சத்ரு உபாதைகளை தான் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தன்மைகள். அப்போது இந்த ஆறாவது லக்னம் எப்போ போகுது, 2006 ரெண்டாயிரத்தி 2016 வரையும் உங்களுக்கு இந்த நேரம் தான் நீங்கள் அதீதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னோம். அடுத்து சரி, நான் என்ன பிரச்சனைகளை சந்திச்சிருப்பேன் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. ஒன்றும் இல்லை, அவருக்கு ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகள் தான் அதிகமாகவே வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. சரி, எப்படி இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இந்த லக்னத்திற்கு ஆறாவது லக்னம் போகும்போதே பிரச்சனைங்கிறது முடிவானது. இந்த லக்னாதிபதி யார், புதன். இந்த புதன் போய் எங்கே இருக்காரு, பாக்கியத்தில் நல்ல அமைப்பில் இருக்காரு. இது ஒன்றும் நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்ட காலம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனைங்கிறது மிதுன லக்னத்திற்கு 8 சந்திரன் சுக்கரன் சனி கேது அப்படிங்கிற சேர்க்கைகள் இருக்குது. அப்போ இதனுடைய தாக்கம் ஆரோக்கியத்தில் அதிகமான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். இந்த ஜாதகத்தினுடைய நிலை உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நிலை, அதுவும் உணவு பழக்க வழக்கங்களால் சில வயிற்று சம்மந்தப்பட்ட உபாதைகளையும் அதனால் தீராத பிரச்சனைகளையும் நீங்கள் மருந்து மாத்திரைகளை இந்த 10 காலமுமே எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை சொன்னோம். ஆப்ரேஷன் அளவுக்கு கூட போயிருக்கும், ஆனால் நீங்கள் அந்த உணவு கட்டுப்பாடை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் அதை தவிர்த்திருக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொன்னோம். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அதே மாதிரி தான் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அவருக்கு போன விஷயந்தான், டாக்டர் 1 இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த 1 அவர் அந்த டயட் ஃபாலோ பண்ணதுனால அவருக்கு அறுவை சிகிச்சையின்றி அவருடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது மீட்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சரி, அவருடைய நல்லா இருந்த காலம் எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன் வச்சார். இப்போ நல்லா இருந்த காலம் எது அப்படின்னு கேட்டால், அவருடைய அட்சய லக்னம் நம்ம இங்கேருந்து பார்த்துட்டு வரோம்னா, ஒருத்தர் சுயமாக செல்ஃபாக இண்டிவிஜுவலாக அவங்க ஒரு தயாராகக்கூடிய ஒரு லக்னம் என்னென்னா 3rd லக்னம். இந்த 3rd லக்னத்திலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் அப்படின்னா, இந்த லக்னம் வரும்போது ஜாதகர் கொஞ்சம் கடனில் மாட்டியிருப்பார். அது இல்லாமல் அந்த லக்னம் ஜாதகருக்கு நல்லா இருந்திருக்கு, ஆனால் கடன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அவர் கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து மேஷ லக்னம் அட்சய லக்னமாக போகும்போது பிறப்பு லக்னத்திலிருந்து 4th லக்னம், இந்த லக்னம் தான் அவர் சொத்து வாங்குறதுக்கான லக்னம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வீடு வண்டி வாகனம் சொத்து இயல்பாகவே இந்த வீட்டின் அதிபதி செவ்வாயாக போயிடுவார். அவர் இந்த லக்னத்திற்கு 4th வீட்டில் இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கார். அதுவும் இவருடைய ஜாதகம் இப்படி 7 அதிபதி அந்த சொத்து சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளோட கம்ப்ளைண்ட் ஆகிறதுனால மனைவி பேரில் அந்த நேரத்தில் சொத்து வாங்கினீங்களான்னு கேட்டோம். ஆமான்னு சொன்னார். நீங்கள் நினச்சதை விட ஒரு பெரிய சொத்தை தான் நீங்கள் வாங்கியிருக்கணும், அதுவும் 2 சொத்துக்கள் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டோம். ஆமாங்க, ஒரு பெரிய இடம் வாங்கினோம், பெரிய வீடு ஒன்று வாங்கினோம் அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. சரி, அந்த நேரத்தில் தொழில் தொழில்னு ஓடி தொழில் ரீதியாக நிறைய அழுத்தங்களையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஆமாம் அப்படின்னாரு. ஏன்னா 10th இடம் பல கிரகங்களோட தொடர்பில் இருக்குது, அதனால் ஒரு நல்ல ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி பல தொழில்களை அவர் செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அடுத்த லக்னம் வரும்போது அந்த லக்ன காலகட்டங்களில் தொழிலில் படிப்படியாக கொஞ்சம் டவுனாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அதை வந்து நம்ம இன்னொரு பதிவுகளில் பார்க்கலாம். அடுத்து இந்த லக்னம் வரும்போது ரொம்ப கடனாளியாகவும் ஆயிட்டார். ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகளில் பிரச்சனைகளும் அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட காலமாக அமைஞ்சது. அப்போ இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னே இதில் நம்ம வேறு எதையுமே நம்ம ஆய்வு பண்ணலை, கோச்சார கிரகங்களை பார்க்கலை, நம்ம தசாபுத்திகளை பார்க்கலை, எதையுமே பார்க்கலை. ஆனாலும் இந்த லக்னத்தை வச்சு அந்த நிற்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்மளால் இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத சொல்ல முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் அட்சய லக்னம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எந்த காலகட்டங்களில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு குறியிட்டு காட்டக்கூடிய ஒரு ஜோதிட முறை. அதை எல்லாருமே படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன். மீண்டும் இனி ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.